அப்படி சமூகத்திற்கு ஈடான ஒரு இடம் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. எத்தனை பேர் ஒரு ஆமேன் சொல்ல முடியும்? இன்றைக்கு அநேக ஜனங்கள் ஆமேன் ஸ்தோத்திரம் தேவனுடைய சமூகத்தை தாண்டி இந்த உலகத்தில் அநேக சந்தோஷத்தை அனுபவிக்க போகிறாங்க. ஆமே விடுமுறை அவங்க விடுமுறை விட்டுட்டாங்கன்னா அநேக இடத்துக்கு போகிறாங்க. அநேகர் சுற்றுலா போகிறாங்க, அநேகர் ஆமே ஷாப்பிங் போகிறாங்க, அநேகர் பீச்சுக்கு போகிறாங்க, அநேகர் உலக சிற்றின்பங்களை அனுபவிக்க போகிறாங்க. எத்தனை பேர் ஒரு அலையிலே சொல்ல முடியும்? நமக்கு இன்றைக்கு விடுமுறை தான். ஆமே ஆனால் எல்லா சிற்றின்பங்களை விட, எல்லா என்டர்டைன்மெண்ட் விட, எல்லா சந்தோஷத்தை உலக சந்தோஷத்தை விட நம்ம எல்லாவற்றையும் தெய்வ சமூகம் தான் எனக்கு பெரிய சந்தோஷம். அதற்கு மேலான ஒரு இடம் இந்த உலகத்தில் எதுவும் இல்லை என்று கர்த்தருடைய பாதத்தில் நம்ம வருகிறோம். எத்தனை பேர் ஒரு அலையிலே சொல்ல முடியும்? கர்த்தருடைய சமூகத்தில் வருகிற உங்களுக்கு நிறைவான மகிழ்ச்சி தருவார். ஆமே அவருடைய சமூகத்தில் நிறைவான சந்தோஷம் இருக்கிறது. அல்லேலூயா. அவருடைய வலது பரிசுத்த நித்திய பேரின்மை உண்டு. எத்தனை பேர் ஒரு ஆமேன் சொல்ல முடியும்? நாம் சேர்ந்து கர்த்தரை ஆராதித்து ஆமே உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, பரிசுத்த உள்ளத்தோடு உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே என்ற பாடலை நாம் எல்லாம் சேர்ந்து பாடி கர்த்தரை இந்த காலவேளையிலே மகிமைப்படுத்துவோமா? ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் உம்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே, பரிசுத்த உள்ளத்தோடு உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்த கூடி வந்த
நீ தந்த ரட்சிப்பு பெரிதல்லோ பெரிதல்லோ. கரங்களை உயர்த்தி மகிமை நிறைந்தவரே, மாட்சிமை உடையவரே, மகிமை நிறைந்தவரே, மாட்சிமை உடையவரே. கரங்களை தட்டி பாடுவோம். கூடி வந்தோம் ஆவியோடும் கூடி வந்தோம். இன்பம் எல்லாம் நிரந்தரம் நிரந்தரம் உந்தன் வார்த்தைகள் வல்லமை வல்லமை. நீ தரும் இன்பம் எல்லாம் நிரந்தரம் நிரந்தரம் உமக்கே ஆராதனை. வார்த்தைகள் வல்லமை வல்லமை உமக்கே ஆராதனை. ரெண்டு கரைகளை உயர்த்தி உண்மை உள்ளவரே நீ துதிக்கு தட்டி ஆராதனை 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 உமக்கு தானே. ஆராதனை 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 உமக்கு தானே. உம்மை ஆராதிக்க கூடி அவருடைய சமூகத்தில் அதெல்லாம் இருக்கிறது. எத்தனை பேர் ஒரு ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது ஆமென், காண்பவை எல்லாம் அநித்தியமானவை, காணாதவைகள் தான் நித்தியமானவை. ஆமென். அதனால தான் பிரசங்கி சொல்கிறாரு, பிரசங்கி புஸ்தகத்தை நீங்கள் வாசிச்சிங்கன்னா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் அவர் அனுபவித்து பார்த்துட்டு அவர் சொல்கிறது எல்லாம் மாயை. எத்தனை பேர் ஒரு ஆமைன்னு சொல்லுங்கள். எல்லாம் எப்படிப்பட்டதாக இப்போ ஒரு நாள் மாயாக இப்போ பார்க்குறது எல்லாம் ஒரு நாள் அழிஞ்சிடும். ஆமே, அதை தான் மனுஷன் இன்றைக்கி ஓடுகிறான். அல்ல எழுவையா தேடுகிறான். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போனால் எத்தனை சம்பளம் சொல்லுங்கள்? 2 சம்பளம் கொடுக்குறான். ஆமே. அதனால் அவனுக்கு சமூகம், தேவ சமூகம் அவனுக்கு பெருசாக தெரியல. அல்லேலூயா ஆமென் சொல்கிறோம். அவனுக்கு பணம் தான் முக்கியம். ஆனால் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, உலகத்தில் இருக்கிற வேலைகள், சம்பாதிக்கிற வீடு, சொத்து, ஐஸ்வர்யம் இதெல்லாம் அநித்தியமானவை, இதெல்லாம் ஒரு நாள் அழிஞ்சு போகும். ஆமென். ஆனால் கண்களில் பார்க்காததுக்குள்ள அதுதான் நித்தியமானவை. எத்தனை பேர் ஒரு அலையிலே சொல்லணும், தேவ பிரசன்னத்தை நம்ம பார்க்க முடியல ஆனால் உணர்கிறோம், அதுதான் நித்தியமானவை. இந்த தேவனுடைய வார்த்தையை நம்ம உணர்கிறோம், அது நித்தியமானவை. தேவ ராஜ்யத்தை நம்ம பார்க்கல பரலோகத்தை, அது நித்தியமானவை. எத்தனை பேர் ஒரு அலையிலே சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஒரு ஆமென் சொல்ல முடியும்? அப்போ இந்த தேவ ராஜ்யத்தை தேடி தான் நம்ம போகிறோம், அதை நம்ம பார்க்கல. அந்த காணாதவைகளை விசுவாசிங்க. அதனால தான் இயேசு தோமாவை பார்த்து சொல்கிறார், நீ கண்டு விசுவாசித்தப்பா, காணாமல் விசுவாசிக்கிறவங்க பாக்கியமானுங்க. ஆமென். இன்றைக்கு காணாம நம்ம விசுவாசிக்கிறோம், காணாதவைகளை விசுவாசிக்கிறோம். பாக்கியவான் கரங்களை உயர்த்த ஒரு அலையிலே சொல்ல முடியும். அல்லேலூயா. நாம் சேர்ந்து பாடப்போகிறோம், நித்தியம் அவர் நித்தியமே, என் சத்தியமே, நிரந்தரம் இந்த உலகத்தில் நீங்க தான் ஆண்டவர். நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்துல நிரந்தரம் ஒன்று இருக்கும் என்றா என் வாழ்க்கையில் நீர் ஒருவர் தான் என்று நாம் சேர்ந்து
நம் கர்த்தரை பாடி இந்த கால வேளையிலே நாம் உயர்த்த போறோம். எத்தனை பேர் உற்சாகமா இருக்கிறேன், உற்சாகமா இருக்கிறவனா சத்தமா ஒரு அலையிலே சொல்லுங்க, அல்லேலூயா. நித்திய நித்தியமா உன் பேர் நிலைத்திருக்கும், தலைமுறை தலைமுறைக்கும் உன் பேர் பேசப்படும். நித்திய நித்தியமா உன் பேர் நிலைத்திருக்கும், தலைமுறை தலைமுறைக்கும் உன் பேர் பேசப்படும். நித்தியமே என் சத்தியமே நிரந்தரம் நீ தானையா. நித்தியமே என் சத்தியமே நிரந்தரம் நீ தானையா. நித்திய நித்தியமா உன் பேர் நிலைத்திருக்கும், தலைமுறை தலைமுறைக்கும் உன் பேர் பேசப்படும். நித்திய நித்தியமா உன் பேர் நிலைத்திருக்கும், தலைமுறை தலைமுறைக்கும் யாக்கோபை உமக்கென்று பிரித்தெடுத்து குதிக்க செய்தீரே. யாக்கோபை உமக்கென்று தெரிந்தெடுத்தீரே, இஸ்ரவேலை பிரித்தெடுத்து துதிக்க செய்தீரே. வல்லவர் நீதானே, நல்லவர் நீதானே, வல்லவர் நீதானே, நல்லவர் நீதானே. நான் பாடும் பாடல் நீதானே, தினம் தேடும் நித்தியமே என் சத்தியமே நிரந்தரம் நீ தானையா. நித்திய நித்தியமா உன் பேர் நிலைத்திருக்கும், தலைமுறை தலைமுறைக்கும் உன் பேர் பேசப்படும். ரெண்டு கரங்களை உயர்த்தி நீத்தி
சத்தியமே நிரந்தர நீதானையா நித்தியமே என் சத்தியமே நித்திய நித்தியமா உன் பேர் பேசப்படும் தலைமுறை தலைமுறைக்கும் நித்திய நித்தியமா உன் பேர் பேசப்படும் வருடத்தை நன்மையினால் ஒளி சூட்டுகிறேன் நெய்யாக ஒழிய செய்கின்றேன் வருடத்தை காண்பவர் நீதானே தினம் காப்பவர் நீதானே நான்பவர் நீதானே தினம் காப்பவர் நீதானே நான் பாடும் பாடல் நீதானே தினம் தேடும் தேடல் நீதானே நான் பாடும் பாடல் நீதானே ரெண்டு கரங்களை உயர்த்தி நித்தியமே என் சத்தியமே நிரந்தரம் நீதானையா நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்திலே நித்தியமே சத்தியமே நிரந்தரம் நீதானையா நித்திய நித்தியமா பேர் நிலைத்திருக்கும் தலைமுறை தலைமுறைக்கும் உன் பேர் பேசப்படும் சத்தத்தை உயர்த்தி ஒரு அலையிலே சொல்லுங்க இன்னும் சத்தமாய் நல்ல வாயை திறந்து ஒரு அலையிலே சொல்லும் அல்லேலூயா தம்முடைய ஜனங்களுடைய வாழ்க்கையை மட்டும் ஆண்டவர் முன்குறித்து திட்டம் பண்ணி அழைத்து ஆண்டவர் சொல்றாரு உன் பெயரை நான் பெருமைப்படுத்துவேன் தலைமுறை தலைமுறைகள் மாறினால் உன் பெயரை நான் நிலைத்திருக்க பண்ணுவேன் ஆமென் பாருங்க இன்றைக்கு வரை நம்ம யாருடைய பெயரை சொல்ற ஆபிரகாமின் தேவன் ஈசாக்கின் தேவன் யாக்கோபின் தேவன் மோசையின் தேவன் யோசேப்பின் தேவன் யோசுவாவின் அப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் அல்லேலூயா கிதியோன் தேவன் சிம்சோனின் தேவன் சொல்லிக்கொண்டு ஏன்னா அவங்கெல்லாம் கர்த்தருக்காக இந்த பூமியில பிரகாசித்தவங்க ஆமே கர்த்தர்களை முன்குறித்தா அப்ப நான் சொல்லுகிறேன் கர்த்தர் உங்களையும் முன்குறித்தபடினால உங்க பேர் இந்த பூமியில யாரும் அழிக்கவே முடியாது ஆமே உங்கள் பேரை அழிக்க நினைக்கிற மனிதர்கள் தான் துரத்தப்படுவாங்க அல்லேலூயா அவங்க தான் இருக்கிற இடம் தெரியாம போயிடுவாங்க ஆனா ஆண்டவர் உங்கள் பெயரை கர்த்தர் இந்த பூமியில பெருமைப்படுத்துவார் நிலைத்திருக்க பண்ணுவார் அல்லேலூயா காலங்காலமாய் நீங்க வாழ்ந்திருப்பீங்க உங்க பேரை கர்த்தர் நிலைக்க பண்ணுவார் எத்தனை பேர் ஒரு அல்லேலூயா சொல்ல முடியும் எத்தனை பேர் ஒரு ஆமென் சொல்ல முடியும் மீண்டும் அந்த சரணத்தை நம்ம பாட போகிறோம் ஆமே யாக்கோபை கர்த்தர் வேறுன்ற செய்தாராம் ஆமே நீங்க பாருங்க மழை காலத்துல நம்ம இருக்கிறோம் எத்தனையோ புயல்கள் இந்த கடலூர் மாவட்டம் சந்திச்சுட்டு இருக்கு தானே புயல் நீலம் புயல் இந்த புயல்லாம் பார்க்கும்போது பெரிய பெரிய மரங்கள்லாம் என்ன பண்ணுது வேரோட சாய்கிறத பார்க்கும் ஆச்சரியமாக பார்க்குறோம் இந்த ஆலமரம் அது பல விழுதுகள்லாம் இருந்தது ஆனால் அந்த மரமே என்ன பண்ணினது இந்த புயலில் வேறு வேறு எங்கேயோ வானம் எட்டுறது போல் இருக்கிறது அந்த வேரோடு சாயுது எத்தனை பேர் ஒரு அலறி சொல்லணும் ஆமே ஆனால் சில பனை மரங்களை பார்த்தீங்கன்னா பாருங்க அது எத்தனை காத்தடிச்சாலும் அப்படியே என்ன பண்ணுகிறது நிற்கிறேன் எத்தனை பேர் ஒரு அலையிலே சுருமும் பாருங்க ஆண்டை சொல்றாரு உங்களை என்ன நீங்களாம் பனை மரம் என்று ஆமேன் எத்தனை புயல் வந்தாலும் அந்த பனை மரம் அப்படியே நிற்குது அலையிலுயா தென்னை மரம் கூட என்ன பண்ணுது ஒடிச்சிட்டு விழுந்துது ஆனால் பனை மரம் அப்படியே நிற்க காரணம் ஆண்டவர் சொல்றாரு நீ பனை மரம் போல வேறுன்ற நான் செய்வேன் ஆமேன் யாக்கோபை நான் என்ன பண்ணுவேன் வேறுன்ற செய்வேன் அலையிலுயா எத்தனை பிரச்சனை வந்தாலும் ஆமாம் இப்போ இவங்க அழிஞ்சு போயிடுவாங்க இப்போ ஊரை விட்டு ஓடி போயிடுவாங்க இந்த கடன் பிரச்சனையில் இவங்க சாஞ்சிருவாங்க இந்த குடும்ப பிரச்சனையில் இவங்க பிரிஞ்சு போயிடுவாங்க இவங்க வாழ்க்கை இல்லாமல் போயிடும் அப்படின்னு பார்த்துட்டே இருக்கிற ஜனங்கள் நடுவில் அத்தனை புயலையும் நீங்கள் சந்திச்சுட்டு போயிட்டே இருப்பீங்க காரணம் நீ ஒரு பனை மரம் அல்லேலூயா வேதம் சொல்லு நீதிமான் பனையை போல செழிப்பான் அல்லேலூயா நீ ஒரு பனை மரம் வாழ்க்கையில் எந்த வியாதிகள் எந்த பலவீனமோ ஆமை வந்தாலும் நீ செழித்திருப்ப நீ அந்த காலத்தில் கனி கொடுப்ப நீ நிலைத்திருப்ப நீ வேறுன்று இருப்ப நீ அசையாதிருப்ப எத்தனை பேர் ஒரு அல்லையே சொல்ல முடியும்
நாம் சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா. யாக்கோபை உமக்கு என்று தெரிந்தெடுத்து, இஸ்ரவேலை உமக்கு என்று பிரித்தெடுத்து துதிக்க செய்தி.
இந்த ஜப நாட்களில் ஒரு ஜப ஆவி சபை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு தகப்பன் ஒரு தாயும் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு குடும்பமும் ஜப ஆவியில் நிலைத்திருக்கும் போதுதான் ஜெபிக்கிற மனிதனை கர்த்தர் ஜெயம் செய்ய பண்ணுவார். அல்லேலூயா. ஜெபிக்கிற பயம் மனிதன் ஜெயம் பெறுவான். எத்தனை பேர் ஒரு ஆமென் சொல்ல முடியும்? நாம் சேர்ந்து பாடி கர்த்தரை இந்த காலவெளியிலே நாம் உயர்த்த போகிறோம். வல்லமையுள்ள
சொல்லுவோம், முடியாதது முடியாதது. ஆண்டவரால் ஜெபத்தினால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஒரு ஜப ஆவியை ஊற்றும் என்று ரெண்டு கரங்களை தட்டி ஏசப்பா உன் கடைசி நாட்கள் உங்க ஆவியை மேல ஊற்றுங்க. ஆண்டவரோடு நான் பேச, ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து கொள்ள, போராடி ஜெபிக்க, சத்ருவின் வாயை கட்டி ஜெபிக்க, சிங்கத்தின் வாயை கட்டி ஜெபிக்க, தேள்களை நசுக்க, ஓ சிங்கங்களை நசுக்க, சர்ப்பங்களை நசுக்க, வல்லமை தாங்க, சபைக்கு வரங்களை கொடுங்க, வரங்களை கொடுங்க, வரங்களை கொடுங்க. கரங்களை தட்டி ஆண்டவரை கேளுங்க, ஓ பரலோக வல்லமையை கேளுங்க, பரலோக வல்லமையை தாங்க, பரலோக வல்லமையை தாங்க. இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்ய புதிய வல்லமை ஊற்று ஊற்று ஊற்று. நன்றி ராஜா. ரெண்டு கரங்களை எல்லாரும் உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, முடியாதது ஒன்றுமில்ல, ஜபம்தான் ஜெயம் தருமே. ஆமே. முடியாதது ஒன்றுமில்ல, ஜெபித்து ஜெயம் பெறுவே. இன்னொரு முறை சொல்லுவோமா, முடியாதது ஒன்றுமில்ல, ஜெபம்தான் ஜெயம் தருமே. எசப்பா முடியாதது ஒன்றுமில்ல, ஜெபித்து. மீண்டும் நல்ல கரங்களை தட்டி நான் ஜெபித்து ஜெயம் பெறுவேன், ஜெபித்து ஜெயம் பெறுவேன். ஜெபத்துல சோர்ந்து போக மாட்டேன். ஜெப சோர்வுகளை கர்த்தர் இன்றைக்கு எடுத்து போடுகிறார். ஜெப மாமையின் சாமையின் சிறையிருப்புகளை, ஜெப மின்மை என்ற சிறையிருப்பை கர்த்தர் தகர்த்தெறிகிறார். நீ ஜெபிக்க எழும்பு, சியோனை எழும்பு, வல்லமையை தரித்துக்கொள். ஆமே. கர்த்தருடைய ராஜா உன்னில் பிரவேசிக்க போகிறார், கர்த்தருடைய மகிமை உண்மையில் உதிக்க போகுது. ஆண்டவருடைய எல்லாரும் கேளுங்க, ஒரு ஜெப வல்லமையே சபையின் நடுவில் ஊற்றுங்கப்பா. முடியாதது ஜெபிக்க, ஜெபிக்கிற மனுஷனால் முடியாதது எதுவுமே இல்லை. அவன் ஜெயம் பெறுவான், அவன் ஜெபித்து ஜெயம் பெறுவான். ஆண்டவரே, எங்கள் சோர்வுகள் எல்லாவற்றையும் எடுத்து போடுங்க. ஆண்டவரே, சரீர பலவீனங்கள் மனதளவில் சோர்ந்து போய், காயத்தோடு உடைந்து போய், வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற வெறுமை அவங்க வாழ்க்கையில இருந்து வெறுத்து இந்த காலவேல வந்திருப்பார்கள் என்றார். இன்றைக்கு அவர்களுமேலாம் ஒரு ஜபாவையை ஊற்றி நோக்கத்தை கொடுத்து, தரிசனத்தை கொடுத்து, அவர்கள் வாழ வேண்டிய நோக்கத்தோடு அவர்கள் வாழ கர்த்தர் அவர்கள் வாழ்க்கையை கர்த்தர் தெளிவாக்குவீராக. அவங்க இருதயத்தை கர்த்தர் தெளிவாக்குவீராக, சிந்தைகளை கர்த்தர் தெளிவாக்குவீராக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து சொன்னா, நீங்கள் ஒரு மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா? ஆண்டவரிடத்தில் நாம் ஜெபிக்க வேண்டும் இந்த நாட்கள்ல. ஆமே. தேவ சமூகத்தில் ஆலயத்தில் ஜபம் நடந்து கொண்டிருக்கிறது. நம் இந்த மாலை வேளையில் நாம் ஜெபிக்க ஆயத்தம் ஆகணும், ஜபத்தில் வந்து கலந்து கொள்ள ஆயத்தம் ஆகணும். ஜப ஆவியை பெற்றுக்கொண்டு ஆண்டுடைய சமூகத்தில் தரித்திருக்க கர்த்தரை பலப்படுத்தும்படியா. ரெண்டு கரங்களை உயர்த்த எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, ஒரு புதிய ஜப ஆவியை தாங்க. பழைய ஜப ஆவி அல்ல, பழைய பலன் அல்ல, பழைய அபிஷேகம் அல்ல. ஆண்டவரே, ஒரு புதிய ஜப ஆவியை தாங்கப்பான்னு எத்தனை பேர் கேட்க முடியும்? எத்தனை பேர் ஆண்டவரே கேட்க முடியும்? உம்முடைய சமூகத்தை தேடி நான் வரணும் ஆண்டவரே, உங்க பாதத்தை நான் வாஞ்சித்து வரணும், பாதத்தை நாடி வரணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி ராஜா. ஹல்லேலூயா. எந்த ஜப வேளை உமை தேடி வந்தே தேவா பதிலாக, எந்த ஜப வேளை உமை தேடி வந்தேன் தேவா பதிதாருமே. எந்த கோட்டை எந்த தஞ்சம் நீரே உம்மை நாடி வந்தேன்.
சர்வவேளை உம்மை தேடி வந்தே தேவா பதில் தாருமே என் ஜபவேளை உம்மை தேடி வந்தே சோராது சஞ்சரித்த ஏனோக்கு தேவனோடு நடந்த நோவா தேவனோடு இவங்களாம் நடந்தாங்க பேசிக்கொண்டே இருந்தாங்க வாழ்க்கையில் இவங்களாம் தேவனோடு உறவாடினாங்க